ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது புதினா சட்னி, தேங்காய் சட்னி. புதினா சட்னி எப்படி செய்கிறதுங்கிறதையும் தேங்காய் சட்னி எப்படி செய்யணுங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது புதினா சட்னி. புதினா சட்னிக்கு தேவையானது ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி இருந்தாலே போதும். இதுக்கு நம்ம புளி ஆட் பண்ண போகிறதில்ல. தாளிக்கிறப்ப என்னென்னா கொஞ்சமாக உளுந்து, கடலைப்பருப்பு. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து வேர்க்கடலை, அது வந்து ஆப்ஷனல் தான், அது வந்து தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வேர்க்கடலையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஃப்ளேவருக்காக, பூண்டு கூட ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்து நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நாட்டு பூண்டு, இது வந்து ஒரு 20 பல் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலையில் இருக்கிற தோல் வந்து நல்லா வெடித்து வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ ஒரே ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 தக்காளி இருந்தாலே போதும். இதுக்கிடையில் நம்ம புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து 2-3 டைம் வந்து நல்லா அலாசிட்டு தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காயும் வதக்கிட்டோம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடாயினோட சூடே போதும். இதிலே வந்து புதினா வந்து நல்லா வெந்துடும். அதாவது கொத்தமல்லினா நம்ம பச்சையாகவே போடலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் புதினா வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி பச்சை வாசம் மாதிரி அடிக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால் கொஞ்சம் வதக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். புதினா சட்னி ரெடி. இதையும் அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இதையும் நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புதினா சட்னி அரைச்சிட்டோம். இந்த சட்னி என்னென்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது ரொம்ப இல்லை, கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே ஓகேனா நீங்கள் இதேவே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது தேங்காய் சட்னி. தேங்காய் வந்து நம்ம 1/2 மூடி எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதாவது டேஸ்ட் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வெங்காயம் டேஸ்ட் பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சின்ன வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணுறப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். வந்து தேங்காய் சட்னியோடய டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ என்னென்ன பொருட்கள் நம்ம ஆட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 6 பல் நாட்டு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 சின்ன வெங்காயம், இது கூட 1/2 மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து, அதாவது நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதாவது தேங்காய் சட்னி கூட வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணுறப்பன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது இது வந்து என்னென்னா ஊத்தாப்பம், பணியாரெல்லாம் செய்கிறப்ப என்னென்னா நம்ம இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டோம். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். நம்ம கடைசியாக தாளிச்சிக்கலாம். புதினா சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. இது நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிற கருவேப்பிலை இப்போ பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் கொஞ்சமாக இதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்,
புதினா சட்னி, தேங்காய் சட்னி ரெடி. புதினா சட்னி, தேங்காய் சட்னி எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர், அறிவு மயக்கம் தீர்ந்த தூய அறிவுடையவர்கள் அர்த்தமற்ற சொற்களை பேசவே மாட்டார்கள்.